மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நான் கிளாஸ்க்கு புதுசா வந்திருக்க தமிழ் சார் இது வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்த தமிழ் சார் எப்படி இருந்தாரு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது அத நான் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு அவசியமும் இல்ல அவர் உங்களை மாதிரி சோடா பட்டி இல்ல சார் அவரு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாரு சைலன்ஸ் எவன்டா அது எவன்டா இது இந்த கமெண்ட் அடிக்கிறது கிண்டல் அடிக்கிறதுல மத்த ஸ்டாஃப்ஸ் கிட்ட வச்சுக்கோங்க கிட்ட வச்சுக்காதீங்க நீங்க மத்த பீரியட்ல கிளாஸ கவனிக்கிறீங்களோ கவனிக்காம போறீங்களோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை ஆனா இனிமே என் கிளாஸ் ஹவர்ஸ்ல நீங்க கிளாஸ கவனிச்சு தான் ஆகணும் ஆனாப்பா நான் போற பூக்குதோ அப்படிதான் இருப்பாங்க பாவா பாபா அவங்க தூரம் சைலன்ஸ் அங்க என்ன சத்தம் இனிமே என் கிளாஸ் ஹவர்ஸ்ல நான் பேசும்போது யாராவது பேசுனீங்க வெளியில அனுப்பி விட்டுるேன் அப்ப நீங்க பேசாதீங்க நாங்க பேசுறோம் ஸ்கூலுக்குள்ள இவ்ளோ பேர் இருக்கும்போது ஒரு ஸ்டாஃப் பாத்ரூம்க்குள்ள வச்சி பூட்டற அளவுக்கு எவ்ளோ தைரியம் பாருங்க அந்த பசங்களுக்கு ஆமா டீச்சர் இந்த மாதிரி வேலைய யாரு பாத்துる எனக்கு என்னமோ அந்த டென்த்து பி மேலே தான் டவுட்டா இருக்கு ஆமா சார் எனக்கு அந்த கிளாஸ் மேல தான் டவுட்டா இருக்கு அதுலேயும் அந்த கிளாஸ்ல மூணு பசங்க இருப்பாங்களே சுபின் தினேஷ் அவன் பேர் என்ன அவங்களா ஆ அஜய் அஜய் அந்த மூணு பையலுங்க தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவானுங்க சாட்சுவலாக அவனுங்கெல்லாம் சின்ன பசங்க சார் இந்த மாதிரி காரியத்தில் அவனுங்க பண்ணியிருக்க மாட்டானுங்க அம்மா ஃபார்ம் அவனா அப்புறம் அம்மா ஓட காலப்போம் நடந்துருப்போம் அவன் நீங்க எப்படி இத பண்ணிருக்க முடியும் <music/>அப்பாடா போயிட்டானேனு நினைச்சு சந்தோஷப்படாதீங்க பிப்ட் பீரியட் என்னோடதுதான் வந்து கவனிச்சிக்கிறேன் என்னடி டோபாமெண்ட்டா உன் ஆள்கிட்ட போகும்போதே சொல்லிட்டு போ சொல்றது இல்லையா இந்தாளுக்கு வாலி தேவன் கொடுத்தவரை வந்ததும் வராததுமா வாத்தி ரொம்ப தான் பிடித்துட்டு வாயு மூன்று அகர்வாண்டு பாயில அகர்வாண்டு யாளு கடாது அவர் வாலின்னா அவருக்கு நீதான்

மூஞ்ச உடைச்சு விடுவான் மாங்காய் வேணும் தேங்காய் வேணும்ன்ட்டு வா அப்புறம் இருக்கு உனக்கு யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க இன்னைக்கு நான் காசு தரேன் சொல்றோம் அப்பனா போங்க அவங்க டவுன் வாங்க கிடை சாப்பிடலாம் உமரி உனக்கு உனக்கு மம்மு டாடி மம்மு டாடி உன் மம்மு டாடி உங்க வீட்டுல இருப்பாங்க போய் பாரு நான் ஒண்ணும் அதான் ஜொல்ல மம்மு டாடு முட்டா சொன்னா முல்லை மன்றி வயல

என்னன்னு தெரியல தம்பி பஸ் ஆஃப் ஆயிருச்சு கொஞ்சம் இருங்கப்பா நான் என்னன்னு பாக்குறேன் பஞ்சரும் இல்ல அப்புறம் ஏன் ஆஃப் ஆனிச்சு தம்பி என்ன ஆனிச்சுன்னு தெரியலப்பா பஞ்சரும் இல்ல கொஞ்சம் பஸ் தள்ளுறீங்களா இந்த அஞ்சு நம்பர் பஸ் டிரைவர் எங்க போய் தொலைஞ்சா இன்னும் பஸ் காணோம் டைம் வேற ஆச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேற என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல அங்க பாருங்க யோ என்னையா ஆச்சு ஏன் யா பசங்க பஸ் தள்ளிட்டு வராங்க தெரியல சார் எப்பவும் தான் வண்டியை எடுத்தேன் பாதியிலே ஸ்டாப் ஆயிருச்சு என்னன்னு தெரியல சார் பெட்ரோல்லாம் எல்லாம் எப்பவும் கரெக்டா தானே இருக்கும் இன்னைக்கு மட்டும் என்ன முதல்ல மெக்கானிக் ஷாப்ல வண்டியை விட்டு என்ன பிரச்சனைன்னு பாரு இந்த பஸ் இருக்கிறதுனால நமக்கு பெட்ரோல் பிரச்சனை வர்றதில்ல தி நெக்ஸ்ட் டே இன்னைக்கு ஆச்சு இன்னைக்கு ஏன் லேட்டு என்னன்னே தெரியல சார் மறுபடியும் பஸ் பாதி வெளியில நின்னுருச்சு டெய்லி இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பஸ் தலை வச்சு அழைச்சிட்டு வரியே அவங்க பேரண்ட்ஸ் பாத்தாங்கன்னா என்ன ஆகும் நேத்தி வண்டிய மெக்கானிக் ஷாப்ல விட சொன்னே என்ன ஆச்சு அதெல்லாம் நேத்தியே செக் பண்ணிட்டேன் சார் வண்டிக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல எல்லாமே நல்லாதா சார் இருக்கு எல்லாமே நல்லா இருக்குன்னா அப்புறம் எப்படி வண்டி பாதியிலே நிக்கும் எப்பவும் போடுற மாதிரி தானே பெட்ரோல் போடுற அப்புறம் எப்படி இந்த ரெண்டு நாள் மட்டும் வண்டி சரியா ஓட மாட்டேங்குது அதான் சார் எனக்கும் தெரியல யாருக்கு தெரியும் இவ பெட்ரோலை வண்டிக்கு போடுறானா இல்ல இவனே ஆட்டைய போடுறானு பெட்ரோல் விக்கிற வேலைக்கு ஒருவேளை பெட்ரோலை திருடி வெளியில எங்கேயும் விக்கிறானோ என்னமோ சார் சார் நான் அந்த மாதிரி பண்ற ஆள் எல்லாம் கிடையாது சார் சத்தியமா நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே இல்ல சார் அப்ப இத்தனை நாள என்ன ஏமாத்திட்டு தானே இருந்திருக்கேன் முதல்ல இங்க இருந்து வெளியில போ உனக்கு வேலையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது சார் நான் எந்த தப்புமே பண்ணல சார் இந்த வேலை இல்லைன்னா என் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படும் சார் ப்ளீஸ் சார் இந்த ஒரு தடவை மட்டும் உதவி பண்ணுங்க சார் அதெல்லாம் முடியவே முடியாது முதல்ல இங்க இருந்து வெளியில போ அவர் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு நமக்குதான் அது யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். ஓமாப்பா அப்போதான் நம்ம மரிமுதன் நம்ம ஜூலுக்கு வாளக்கு வருவாரு. இத அப்படியே விடக்கூடாது. இதை உடனே நம்ம பிரின்சிபல் கிட்ட போய் சொல்லணும். அந்த கூமுட்டை பிரின்சிபல் இந்த ஸ்கூல்ல இருக்கிற வரைக்கும் நம்ம 애ன்னைக்கு மாட்ட போறதில்ல. பாத்தீங்களா இப்ப வச்சு தெரிஞ்சுக்கோங்க சார். யாரு மேல தப்பு இருக்குன்னு. மரிமுதன் அண்ணன் ரொம்ப நல்லவர் சார். அவர் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டாரு. என்ன மன்னிச்சிருங்க பசங்களா ஏ மேலதான் எல்லா தப்பும் நான் தான் சரியா புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேன் ஏண்டா டே நான் உனக்கு கூமுட்ட பிரின்சிபல புடிங்க சார் அவனை புடிச்சு ஜெயில போடுங்க சார் அப்ப இத்தனை நாள இங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம் தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு பழிய தூக்கி ஒன்னும் தெரியாத அப்ராணி மேல போட்டிருக்க ஒரு டீச்சரா இருந்துகிட்டு இவ்வளவு கேவலமான ஒரு வேலைய பாக்குறியே சி உனக்கு வெக்கமா இல்ல இன்னையில இருந்து உனக்கு இந்த ஸ்கூல்ல வேலை கிடையாது கூட்டிட்டு போங்க சார் அவனை என்ன தம்பி மாமியார் வீட்டுக்கு போலாமா என்ன மன்னிச்சிரு மாரிமுத்து ஓ மேல எந்த தப்பும் இல்லன்னு இந்த பசங்க நிரூபிச்சிட்டாங்க